போட பிடிக்கிறது அப்படியா? சரி ஓகே, இது ரெண்டு கண்ணையும் தீட்டிட்டு காட்டுங்க. அந்த இது வச்ச உடனே எப்படி இருக்கு பாருங்க. இது ஐஷேடோ வச்சு அடுத்து ஐப்ரோ போடலாம். போடலாம், அடுத்து லிப்டிக் போடுறோம். லிப்டிக்கா? வாவ் வாவ், வாட் எ பியூட்டிஃபுல் ஆஃப்டர் லிப்ஸ்டிக் இது. காஜல் போடலாம். உங்க பிரங்கல் ட்ரெஸ்ஸோட ரெடியா வந்துட்டாப்ல மிளிகள். இதான் சென்னையில இருந்து நம்ம முளிகளுக்கு எடுத்து வந்த டிரஸ். நம்ம ஓகே, நான் ஃபுல்லா ரெடி ஆயிட்டு அடுத்து அம்மா ரெடி ஆக போறாங்க. வாங்க போலாம் போலாம் போலாம். ஓவர் குஷில இருக்குது. நான் இங்க பாத்தீங்கன்னா என்ன, நான் ரெடி ஆகல. தம்பிக்கு பேண்ட் ரெடி பண்றேன். இதோ இது உள் பக்கமா பண்ணிட்டேன். சும்மா அங்கங்க டாக் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அவனுக்கு கரெக்டா இருக்கும். போடுறதுக்கு சூப்பரா இருக்கும். இது சைஸ் போதுமா? இது இன்னும் கொஞ்சம் போதும் போதும். சோ இத முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெடி ஆகணும். உடனடியாக பாடல் அவளுடைய எதிர்ப்பக்கினர்கள் பொதுமக்கள் அனைவரும் அமரி கண்டு புரட்சி தலைவர் பயிற்சி எழுதிய பாடலை எம்ஜிஆர் பதிலாக அந்த பாடல் பாடுவார்கள். ஆனானை விட்டால் அதுவும் நடந்து விட்டால் இன்ப வேலைகள் ஏதேனை பாடமாட்டவரை ஒரு தும்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்ட அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்ட ஒரு தவறு செய்தால் அது திருந்தி செய்தால் அவர் தேவை என்றாலும் விடமாட் இன்பு ஏசி வந்தால் இன்பு காந்தி வந்தால் அந்த மானிட திருநீல் மூலிப்பே உதிநீதியிலே வரும் பார்வையிலே அவர் நல்லோர் முகத்திலே நினைத்தீரு அவர் நல்லோர் முகத்திலே ஆடடா. அடுத்த ஒரு பாடல் பீரப்பா எம்ஜிஆர் சொன்னாரு, என குருமகன் பீரப்பா அவன் என்னை போலையே இருப்பான் அன்ன ஒரு பாதை வசிக்காமல் அவன் தலைவன் மடியுமே இருப்பார் எனக்கு ஒரு மகன் பிறப்பா அவன் என்னை போலையே இருப்பான் அன்ன ஒரு பாதை வசிக்காமல் அவன் தலைவன் மடியுமே இருப்பான் கண்ணும் கனியாக கருணை நிலையா வெற்றி மேல் கொண்டு முடிப்பார். அன்பந்த நண்பர்களே, பட்டுக்கோட்டை கலை சுந்தர அடுத்த பாடகர் வந்து டி எம் சவுந்தரசனுடைய குரல் கேட்டு கல்யாண சுந்தர அடுத்த பாடல்களை உடனடியாக பாடிக்கொண்டு அண்ணன் புரட்சி தலைவர் பொயிலரசு இங்கே பழைய பாடல்கள் இருக்க உடனடியாக அவளோட எதிர்பார்க்கின்றார்கள். மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொண்டார். ஓகே, அடுப்பு வந்து அம்மா வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த அடுப்பு வச்சு தான் இப்போ பொங்கல் வைக்க போகிறோம். காட் கிரேட், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை வரல. இந்த சத்தீஸ்கர் அடுப்பு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பானைகள் அனைத்து ரெடி. என்ன பானை பெருசு பெருசாக இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அகிலேஷ் வீட்டில் அடுப்பு ரெடி செட் பண்ணிட்டாங்க. அங்கே பொங்கல் வைக்க போகிறாங்க. இங்கே அகிலேஷ் வந்து மும்மரமாக இதை பண்ணிகிட்ருக்காரு. என்னப்பா அது விநாயகரா? சரி ஓகே பரவாயில்ல, அது அக்யூரேட்டாக வராட்டியும் அகிலேஷ் வந்து பாராட்டி ஆகணும். ஏதோ ட்ரை பண்ணி விநாயகர் பண்ணியிருக்காப்புல. வெரி குட். இப்போ அடுப்பை எடுத்து வச்சு பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க. ஹாய்
Hi, cutie. What are you doing? என்னம்மா பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஒன்று அப்போ தான் வெளில கொண்டு வராங்க. எல்லார் வீட்லையும் அடுப்பு வச்சுட்டாங்க. எங்கள் வீட்டில் எப்பயுமே லேட் பண்ணுவாங்க. ஒரு மரியாதை இல்லை அடுப்புக்கு, ரெண்டு கிலோ எடுத்து வைக்க மாட்டியா? இங்கே நம்மளால் தண்ணி பிடிச்சிருந்தாரு பொங்கல் வைக்கிறதுக்கு. இதோ அகிலேஷ் செஞ்ச பிள்ளை ரெடி ஆகிட்டாரு. பரவாயில்ல, அகிலேஷ் இதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அகிலேஷ் அவனுடைய இதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கான். வெரி குட். அது என்னடாது கொழுக்கட்டை வைக்கிறது சட்டியடா? ஓகே, வெரி குட் அகிலேஷ். சரி ஓகே, இருக்கட்டும். வாங்க நம்ம பொங்கல் அங்கே வைக்க வைப்பறாங்க, அதை போய் பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் வந்து அடுப்பு வந்து வெட்டி அதில் தான் பொங்கல் வைப்போம். இப்போ சிம்மெண்ட் தர போட்டதுனால அடுப்பு வெட்டினா நம்மளை வெட்டிடுவாங்க. அதனால் வந்து அடுப்பு வாங்கி வச்சு தனியாக செப்பரேட்டாக பண்ணிகிட்ருக்கோம். பரவாயில்ல, மக்கள் எல்லாருமே நேற்று ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆகா, மழை வருதே, எப்படா பொங்கல் வைக்க போகிறோன்ட்டு. இதோ சூப்பரேசர் சுப்பிரமணியன் பற்ற வைக்கிறார். எல்லா விறகும் ஈரமாக இருக்குது. ரெண்டு மேட்ச் ரெண்டு குச்சி எடுத்து வச்சிடலாம். வெண்பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் அரிசியமாக எடுத்து வச்சுருக்காங்க, ஊற வச்சுட்டாங்க, க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அம்மா சாம்பிராணி போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தேங்காய் தண்ணி வந்து பொங்கல் பானையில் ஊற்றியாச்சு. நான் தூக்கி வைக்கிறோமா, அதை வரேன். இப்போ சாமி கும்பிட்டுட்டு பானை எடுத்து வைக்கிறாங்க. கரெக்டாக ஓகே, நல்ல நேரத்துக்கு பானை ஃபஸ்ட் டைம் ஏற்றியாச்சு. திருச்சிராட்டில் வந்து பொங்கல் வந்து பக்க 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 பக்கம் எரியுது. அதிகாராதுங்க ஒளிஞ்சிருக்குது. இது மானசாவாது, மானசாவை தான் எல்லோரும் கேட்டுருந்தீங்க. மானசா வந்து கொஞ்சம் ரெண்டு நாளாக ஹெல்த்து சரியில்லை, ஃபீவர், அதனால தான் வீட்டை விட்டு வெளியில் வரல. சரியாயிடுச்சு, டெய்லி மழை இல்லை அதனால் வரல. ஓகே வாங்க, அடுத்து அந்த பொங்கல் போய் பாட்டு வரலாம். நம்ம அகிலேஷ் வீட்டு பொங்கல். எங்கள் பெரியம்மா வந்து கையில் என்ன கரண்சாக்கு அடித்து கட்டு போட்டுட்ருக்காங்க. அதான் தண்ணி பட்ட விட கவர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அகிலேஷ் எங்கே பொங்கல் போனால் இருந்தாலும் அங்கே வந்துடுவான். அண்ணே அண்ணி வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க, வரட்டும். தியார் விட்டு பொங்கல் இது. எல்லாம் மழை பெஞ்சி வாசலில் தண்ணி கிடக்கிறதுனால எல்லாம் வீட்டுக்குள்ளே நீந்திக்கிட்டே பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க அடுத்து அங்கே போகலாம், மியூசிக் டைரக்டர் வீட்டுக்கு. இது நம்ம இசைப்பிரியருடைய பொங்கல். ஆமாம், மழை வர்ற மாதிரி இருக்கான், சீக்கிரம் பொங்கலை முடிச்சு விடுங்க. ஓகே வாங்க நம்ம வீட்டு போகலாம். இசைப்பிரியர் ஒன்டாப்பில் போயிருங்க, அவர் தான் இசைப்பிரியர். இசைப்பிரியர் பற்றி சொல்லி அவனும் இளையராஜாட்ட ஒர்க் பண்ணவர். நேற்று கூட ஒரு பாட்டு பாடி போகல, எம்ஜிஆர் பாட்டு, அவங்க அப்பா தான் அது. அப்பா என்னடி இது முட்டாளக உட்காந்துருக்குது, என்னடி செல்லகுட்டி க்யூட்டாக இருக்கு உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு கோட் ஷூட்டு. எங்கள் அப்பா பாருங்கள், ஹாய் சொல்லுங்கள். அமைதியாக உட்காந்துருக்கான், ஷாக் ஆகி வெல்லவா. இதுதான் அபியுடைய கெட்டப் டுடே. ஷவர் முடி வச்சுட்டா ஓடு. ரெண்டு வந்துட்டு பாருங்கள் பொங்கல் பார்க்குறதுக்கு. ஏ செம்மையாக இருக்கிற ட்ரெஸ் கோட் சுட்டலாம், எங்கடா வாங்கினீங்க? டே சில இங்கே ஒரு கெஸ்ட்டு ரெண்டு பீஸ் வந்துருக்கணும் பார்க்குறதுக்காக. என்னடா சாப்பிட்றீங்க, முறுக்காடா? யாரா அது கிட்டார் பிளேயராடா அது? டே என்னடா அது, இது நம்ம இசைப்பிரியரோட சின்ன பையன். வீட்டில் எப்போ பார்த்தா கீபோர்டு கிட்டாரை போட்டு வாசிச்சுட்டே இருப்பானுங்க. கிட்டாரோட ஒன் டாப்ல இது மியூசிக் பண்ணுறதுக்காக வந்திருக்காப்ல நினைக்கிறேன். தம்பி மித்ரன் சாய் என்ன சொல்லலாம், வாசிங்க கிட்டார் வாசிங்க சொல்லலாம். அவன் சொல்கிறான் ஏன்டா முறுக்கு திங்கும் போது ஏன்டா எனக்கு டார்ச்சர் பண்ணுறீங்க, விடுங்கடாங்கிறான். இவன் நல்லா கீபோர்டு கிட்டார் நல்லா வாசிப்பான் அவன். இருங்க எல்லாம் முறுக்கு தின்னு முடியட்டும், அந்த ஷார்ட்டை எடுத்துருவோம். பொங்கலை பொங்க கத்துறா, ஏன் முடியாது சொல்கிறா, பொங்கலை பொங்க சொல்றி, பொங்கலை பொங்க சொல்லு, பொங்கலே பொங்க, பொங்கலே பொங்க, பொங்கலே பொங்க, பொங்கிருச்சு பொங்கிருச்சு பொங்கிருச்சு. இந்த மணியாட்டி மணியாட்டு இதான் நேத்து வாங்கிட்டு வந்த சௌரி. யோ நீ கத்தியா, பொங்கலே பூங்கா சொல்ற முடிப்பு சொல்றா. கத்துறா முடிப்பு இல்ல பொங்கலே பூங்கா, என்ன ரொம்ப வைக்க போறான் ஐய, பொங்கலே பூங்கா பொங்கல் வச்சுட்டாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா காலையில நான் 5:30 முடிச்சு பாக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல மழை,
ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா பொங்கல் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஊரில் கொண்டாடுனா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தானே வந்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி தொங்குற 6 அடி கூந்தலை வந்து அந்த முன்னாடி இருக்கிற எங்கள் அம்மா கிட்ட காட்டுறதுக்காக வந்திருக்கேன். அவங்க எனக்கு அத்தை வேணும் அம்மான்னு சொல்லி எனக்கு பழக்கமாயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க கிட்ட தான் காட்ட போகிறேன். அவங்க ரியாக்ஷன் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க. நைட்டு ஒரு ஆயில் தேய்ச்சேன், என்ன ஒரே நைட்ல ஓஹோன்னு வந்துருச்சு. தண்ணி எடுத்துட்டு அண்ணி இந்த சாரி கட்டிட்டாங்க, நல்லா இருக்குல்ல சாரி? ஓகே, சூப்பரா இருக்கு. அக்கா வீட்லயும் பொங்கல் வச்சுட்டாங்க பாத்திருப்பீங்க. இப்ப வந்து எல்லார் வீட்லேயும் காருண்யா தான் வந்து வந்து முதல்ல போய் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கத்திட்டு வர்றது. யார் வீட்டில் பொங்குனாலும் சரி இந்த அம்மா போய் பொங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ என்னென்னா, பொங்க பானைக்கு வந்து மஞ்சள் கொத்து அது கட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஒரு பூ காமிச்சிருப்பேன். ஸோ அது வந்து பொங்கல் பூ அப்படின்னு சொன்னாங்க. அதையும் வந்து அந்த பானையில் சுற்றி கட்டுவாங்க. ஸோ அதை கட்டிட்டு விளக்கு ஏற்றுறோம். விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு, அதாவது வாசல்லையே இதே மாதிரி வச்சு இலையெல்லாம் போட்டு சாமிக்கு எடுத்து வச்சுட்டு முதல்ல, அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிட்றது. ஸோ அதை வந்து பூஜை ரூமில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கேயே எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி எடுத்து வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் நல்லாவே தெரியும். அப்படியே காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு, திருப்பி மழை வந்துருமோ அப்படின்னு கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லிகிட்ருக்காங்க இங்கே எல்லாருமே. எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கரெக்டாக இத்தனை நாள் மழை பெஞ்சிட்டு அந்த கரெக்டாக அந்த பொங்கல் வைக்கிற நேரம் வரைக்கும் சூப்பராக மழை இல்லாமல் நல்ல வெயிலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கள் ஊரில் பொங்கல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னென்னா எல்லாருமே வீட்டு வாசலில் பொங்கல் வைப்பாங்க. இப்போ வந்து இந்த மழை டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் பேர் வந்து உள்ளே வச்சுட்டாங்க. ஏன்னா திடீர்னு பொங்கல் பொங்கும்போது மழை வந்துட்டால் என்ன பண்ணுறது, அடுப்பு அணைஞ்சு போச்சுன்னா சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்போவுமே பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து எல்லாருமே வெளியில் வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டு வீட்டுக்கு போய் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கு. இந்த பொங்கல் தான் வந்து எங்களுக்கு முழுமையான பொங்கல். சென்னையில் பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா சும்மா ஒரு குக்கரில் வந்து பொங்கலை வச்சுட்டு எடுத்து சாமிக்கு வைப்போம், வச்சுட்டு சாமி எல்லோரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும்ட்டு அந்த பொங்கலை எடுத்து சாப்பிட்றது. இதுதான் எங்களுடைய பொங்கல் சென்னையில். இப்போ பார்த்திங்கன்னா அம்மா வந்து கூட்டுமே வாசல்லே வச்சு செஞ்சுருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காயில் பண்ணுவாங்க. மகி வந்து பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் அந்த பரங்கிக்காயை சாப்பிடுவார், ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ சாமிக்கு எல்லாருமே எடுத்து வச்சு, அதாவது வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. நாங்கள் வீட்டில் செய்யும் போது பார்த்திங்கன்னா வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் கிண்டுவோம். இப்போ வந்து இங்கே எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ சாய்க்குட்டி பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே செம்ம க்யூட்டாக இருந்தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனுக்கு அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, என் பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இவர் வந்து நம்மளுடைய பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் வந்துட்டார். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாருமே வச்சு முடிச்சு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற அந்த கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து நல்லா தூத்தல் போட ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மழை ஸ்டார்ட் ஆனவுடனே எல்லாருமே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம். வெளியில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு, எல்லாருமே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிடலாம். விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மூத்தவர் அப்படிங்கிறதுல வந்து முருகானந்த அண்ணா தான் பண்ணுவாங்க. நான் விளக்கு மட்டும்தான் ஏற்றினேன், அதுக்கப்புறம் அண்ணா தான் பண்ணுவாங்க. இன்னொன்று பூஜை பண்ணுறதுல மகிக்கு ஒரு பயம் இருக்குது, என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் உடைக்கிறது. ஸோ தேங்காய் வந்து கரெக்டாக வரணும் ரவுண்டாக, அதை மீறி அப்படி எப்படி உடஞ்சிருச்சுன்னா சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகி எப்போவுமே பூஜைக்கு உடைக்கிற தேங்காய் மட்டும் உடைக்க மாட்டார், ஒரு பயம். எனக்குமே அதில் பயம் இருக்குது. ஸோ இப்போ அண்ணா அதில் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா தான் வந்து இங்கே ஊரில் வந்து வீட்டில் எப்படி பூஜை பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். ஸோ நான் வந்து வீட்டில் சென்னையில் வேறு மாதிரி கும்பிடுவேன் சாமி, அண்ணா வேறு மாதிரி கும்பிடுவாங்க. ஸோ அவங்க பெரியவங்க வீட்டுக்கு அவங்களே பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அண்ணாக்கிட்டே விட்டுட்டோம். ஸோ இந்த பாருங்கள் இந்த சம்பவத்தை தான் நான் சொன்னேன், தேங்காய் உடைக்கும் போது உள்ளுக்குள்ளே யார் யார் என்னென்ன திட்டுவாங்களோ, தேங்காய் கோடை மண்ணெலாம் உடஞ்சா அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. விஷயம் என்னென்னா சின்ன பிள்ளைல நான் தேங்காய் உடைக்கும் போது தேங்காயை தாண்டி கை விரலில் பட்டு என்னுடைய ரெண்டு விரலில் நல்லா கட்டாகி தொங்கிட்டு இருந்துச்சு, அதை பிடிச்சி கட்டு போட்டு அப்படி இப்படி தான் சரி பண்ணோம், அந்த பயமும் இருக்குது. ஸோ அப்புறம் நான் வந்து இந்த சாரீ கட்டியிருக்கேன், அப்புறம் வந்து அந்த ஜாக்கெட்டு ப்ளூ கலர் நான் தைச்சது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய சிஸ்டர் வந்து அக்கா ஊருக்கு போகிறதுக்குள்ளே எப்படியாவது தைச்சிருங்க, நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு ஜாக்கெட் கூட உங்களுக்கு வராது போல இருக்குது ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ வந்து நான் அதை தைச்சு போட்டுட்டு அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதை ஆக்சுவலாக சென்னையில் எனக்கா நான் வந்து புது ட்ரெஸ் போட்டிருப்பேன், நான் புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நான் போடலை. என்ன காரணம்னா திடீர்னு மழை வந்துடும், எல்லாத்தையும் அதிரி புதிரியாக எடுத்துருவோம், அந்த நேரத்தில் புது ட்ரெஸ்ஸை போட்டு எங்கே மினிக்கிட்டு நம்ம நிற்கிறது கரெக்டாக இருக்குமான்னு செட் ஆகலை எனக்கு, அதனால் கழட்டி வச்சுருக்கேன். அப்புறமா எடுத்து போகலாம் முடிப்பட்டேன், இப்போ எடுத்து போட போகிறேன். என்னென்னா அது புது ட்ரெஸ் வந்து தண்ணியில் நனையக்கூடாது அப்படின்னு சொன்னது துவைக்கும் போதாவது நினைப்பாரா இல்லைன்னு தெரியல எனக்கு. கடைசி வரைக்கும் துவைக்காமல் வச்சுக்கிறோம், போட்டு போட்டு கழட்டி கழட்டிக்கிறது. ஸோ சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருந்தது, நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு வந்து சிரிப்பு தாங்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சாமிக்கேன்னு வச்சாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு பாப்பாவுக்கு
மகிக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க, தம்பிக்கு கொஞ்சம் வாழ விட்டாங்க, அண்ணனுக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் அம்மா கையால் ஊட்டி விட்டாங்க. இப்போ தான் நானே கவனிக்கிறேன், பாப்பாவும் நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரே கலர் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த பொங்கல் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஜாலியாக அப்படியே செம்ம சந்தோஷமாக போச்சு. அண்ட் பார்க்குற சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வந்து பொங்கல் டயத்தில் மழை நின்றுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வீட்லேயுமே வந்து பொங்கல் வந்து சூப்பராக பொங்கியிருக்கோம். அண்ட் இந்த பொங்கல்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை அதாவது நம்ம நினச்ச அத்தனை விஷயங்களும் ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் கும்பிட்டுக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக கும்பிட்டுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே இந்த வருஷம் சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எங்கள் ஊருக்கு வந்ததுலேருந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் மீட் பண்ணுறோம், அதில் ரொம்ப ஹாப்பி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எங்களுடைய கோயில் நம்ம வீட்டு வாசலில் வந்து நான் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன் எங்களுடைய அம்மான்னு சொல்லி, முத்துமாரி அம்மான்னு சொல்லி. நான் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி தான் அம்மா இருந்தாங்க, பட் அந்த மரத்தை வெட்டுனதுனால இப்போ அவங்க இல்லை, பட் அவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க, அதுதான் எங்களுக்கு பெரிய ஹாப்பி. ஸோ இந்த விலாக் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.